வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் உப்புமாலி சரத் யூடியூப் சேனல் வந்து உங்கள் வீட்டு பிள்ளை சரத் நாயர்க்கு, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு வந்து மன்னன் மாமன்னன் அப்படின்னு வந்து எல்லாரையும் வந்து என்ன சொல்லலாம், அந்த மாமன்னன் மகாராஜா அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லலாம். கொப்ப மவனே, எல்லாம் வழிய விடு, தலைவன் ஆண்டவே நாத்தம். நம்ம கட்சியில சிறப்பா வரமாட்டேன் வரமாட்டேன் மம்பு பண்ண ஒரு அஞ்சு பேரை வளர்க்கிட்டாம செத்தமே எங்க அவனுங்க இந்த வந்திருக்காயே. கூல் சீரியஸ் கட்சியோட சின்னம் என்னங்க? ஆனா என்னோட நிலைமை பாத்தீங்களாவா, சிஎஸ்கே கட்சியோட ஒரு தலைவர், இதுவரைக்கும் நான் கொடுத்த பேட்டிகள் எல்லாமே தந்தி டிவி, பாலிமர் டிவி, புதிய தலைமுறை, இப்படி பெரிய பெரிய சேனலுக்கு தான் நான் பேட்டி கொடுத்துருக்கிறேன். என் நேரம் கோமாளி கரெக்டா இவன் சேனலுக்கெல்லாம் பேட்டி கொடுக்குறேன். அந்த கவர் கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க சார். என்ன கவரு? என் மைக்கோட கவர் உங்க வாய்க்குள்ள இருக்கு, கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க சார். சார் கோமாளி சரத்துக்கிட்ட வந்து ஒண்டி கொண்டி நிக்க முடியுமா அப்படின்னு. உண்மையிலே சொல்றேன், தம்பி சரத் அவர்கள் பல திறமைகள் உள்ளவர். நான் சமீபத்துல கூட ஒரு படத்துக்கு சரத்தை தான் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஆனா இவர் கூட இருக்கிறவரு வேணாம், வயிற்றுச்சல் பிடிச்ச உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க வந்து இப்ப வந்து கூட்டணி தானே? மக்கள் விருப்பப்பட்டால் கூட்டணி, நான் கூட்டணி கூட இருப்பேன். மக்கள் விருப்பப்பட்டால் நான் வந்து தனியாக எம்எல்ஏக்கு நிப்பேன். மக்கள் விருப்பப்பட்டால் நான் தனியாக முதலமைச்சருக்கு நிப்பேன். மக்கள் விருப்பப்பட்டால் நான் தனியாக பிரதமருக்கு நிப்பேன். தடங்களுக்கு வந்துக்கிறோம், அங்கதான் 100 பேர் கை தட்டுறதுலயே ரெடியா இருப்பாங்க. அப்படி ஒருவேளை கை தட்டலையா அவங்கள மியூசிக்ல போட்டுருவாங்க. வெரி குட், சூப்பரா போட்டுருக்கீங்க, வெரி குட். ஸோ இந்த மாதிரி நம்ம கட்சியோட வளர்ச்சிக்காக தம்பியோட கோமாளி சார் அந்த சேனல்ல உள்ள சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வரணும். 3 லட்சம் வருமானம் வரும். உங்களால அதுக்கான நல்லவனுக்கு நல்லவன், வல்லவனுக்கு வல்லவன். நோய் என்ன, நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. மக்களுக்கு நீங்க எவ்வளவு உதவிகள், மக்களோட மக்களா இருந்து நீங்க வந்து மக்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் செய்து கொடுக்குறீங்களோ அதை பொறுத்துதான் பதவிகள். என்னோட கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் பணக்காரனா இருக்கணும், ஏழையா இருக்கணும் அப்படின்றதுலாம் இல்ல. மக்களுக்கு எதனா ஒருனாக்க இறங்கி முதலாளா நிக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் என்னுடைய கட்சியில பதவிகள் கொடுக்கப்படும். கட்சி இருக்கு, இப்ப என்ன கூட்டணி பண்ணலாமா?
பண்ணலாமால அது வந்து மக்களே தீர்மானிச்சாங்க விஜய் சாரோட தமிழக வெற்றி கரகமும் கூல் சுரேஷ் அவர்களோட சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சியும் இணைந்து கண்டிப்பாக 2026 மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நன்மைகள் செய்துட்டு தான் இருக்கும் ஒருவேளை சில வைத்தறிச்சல் குடிச்சவங்க தமிழக வெற்றி கழகம் விஜய் சார் கூட கூல் சுரேஷோட கட்சி இணைய வேண்டாம் அப்படின்னு யாருனாக்க நினைச்சாங்கனாக்க கண்டிப்பாக வெளியில இருந்து என்னுடைய ஆதரவு இருக்கும் ஒவ்வொரு தொகுதியாக இந்த கூல் சுரேஷ் கட்சி இந்த கூல் சுரேஷ் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு தொகுதிக்கும் போயும் விஜய் சாருக்காக சப்போர்ட் பண்ணுவோம் தமிழக வெற்றி கழகத்தை வந்து முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு 2026 கண்டிப்பாக உழைப்பேன் இனி நான் போற பாதை சிங்கப்பாதை இப்ப நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டீங்க திடீர்னு நாளைக்கு சிம்பன் வந்து ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்றாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க நிலைப்பாடு ஒண்ணுதான் நீங்க வந்து ஒரு அம்மா கூட போயிட்டு இருக்கீங்க திடீர்னு எதுக்கு உங்க அம்மா வந்துட்டாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க வளர்ந்த தாய் ஆனால் தாய்ன்றது தாய் பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே இரண்டு பேருமே அண்ணன் தம்பிக்கு தான் விஜய் சாரா இருந்தாலும் சரி சிம்பு சாரா இருந்தாலும் சரி சிம்பு சாரோட அண்ணன் தான் விஜய் சார் அதுல எந்த மாற்றத்திற்குமே அதனால கண்டிப்பாக நாங்க மூன்று பேருமே சேர்ந்து உழைத்துக் கொண்டே இருப்போம் மக்களுக்கு கழுதை சின்னம் உங்களுடைய சுமைகளை குறைப்பதற்காக உங்க சுமைகளை கழுதையாக நான் என்னுடைய முதுகுல சுமந்து இந்த மக்களுக்காக நன்மை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் கழுதை சின்னத்தை நீங்க பொதுவாக பார்த்திருப்பீங்க என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு வீட்டுல கழுதை பால் விலை உயர்ந்தது ஒரு குழந்தை பிறந்தவன்ன நல்லா பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது கழுதை பால் கொடுப்பாங்க கழுதை பால்ல வந்து உண்மையிலேயே மருத்துவ ரீதியா பாத்தீங்கன்னா கழுதை பால்ல சில விட்டமின்ஸ் இருக்கு அதனால அந்த குழந்தைகளுக்கு வந்து நல்லது அது அதையும் எப்படி சொல்லாம நல்லா கத்துவோம் நல்லா பேசும் அப்படின்ற அப்படி கழுதையாக உங்களுக்கான உதவி கொடுத்து தான் இருப்பேன் சில நேரம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது நடுவில் வேற எல்லாம் ஒண்ணு இது பண்ணாங்க கழுதை எப்படி உதைக்கும் கண்டிப்பாக என்ன செய்யணும் நாட்டு மக்களுக்கு நல்லது கேட்டீங்கல்ல உங்களுக்கு உழைப்பதற்காக தயாராகி விட்டேன் என்பதை சிம்பாலிக்கா சொல்லிருக்கேன் வணக்கத்தை போடு சரத் அந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சைடுல உள்ள பெல் பட்டன் பெல் அடிக்க மறந்துடாதீங்க ஏன்னா டெய்லி நீங்க ஒரு தடவை பெல் அடிச்சுக்கிட்டே அப்பதான் அந்த சேனல்ல வர கவலைப்படாத மச்சி இது சிஎஸ்கே கட்சி